அதிமுகவை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவது தான் இப்போதைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கையுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம எல்லாரும் ஒன்றுபடணும், தேர்தல் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்றது அவருடைய அறிக்கையின் வாயிலாக புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்குது. ஓ பன்னீர்செல்வத்துடைய கடந்த கால செயல்பாடு அப்படின்றது தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சிட்ருக்கு. அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் இருந்தப்போ அவர்தான் பார்ட்டியுடைய ஃபேஸ், எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவலாக அவருக்கு ஒரு ரேங்கிங் இருந்தது. 2022 ஜூலை மாதம் அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்கி ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுறாரு. அதிமுகவுடைய ஒற்றை தலைமையை அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகிறாரு. நீதிமன்றம் இவருடைய கோரிக்கையை ஏற்கலை, பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு ஒப்புதல் தெரிவிக்கிறாங்க. இதன் மூலமாக நீதிமன்றம் அந்த பொதுக்குழுவை அங்கீகரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வத்துடைய டிமாண்ட், தொடர்ச்சியாக அவர் அந்த கட்சியுடைய சின்னத்தையும் அந்த கொடியையும் பயன்படுத்தணும் அப்படின்னு அவர் முயற்சி மேற்கொள்கிறாரு. ஆனால் இதுக்கு எதிராகவும் நீதிமன்றத்திற்கு போகிறாங்க அதிமுக தரப்பு. ஸோ நீதிமன்றம் கட்சி கொடி சின்னம் லெட்டர் பட் இது எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்கிறாங்க. முற்றிலுமாக கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டாச்சு. சின்னம் கொடி லெட்டர் பேட் எதையுமே பயன்படுத்த முடியாத நிலைக்கு ஓபிஎஸ் தள்ளப்பட்டுறாரு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய பலத்தை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ச்சியாக வெவ்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டுறாரு. அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்கிற ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. அதுக்கு நிறைய முன்னாள் தலைவர்களை கூட்ட வச்சுட்டு தொடர்ச்சியாக தொடர்பான ஆலோசனை மேற்கொள்கிறாரு. அதனுடைய வியூகத்தினுடைய கடைசி கட்ட நடவடிக்கை என்னவாக இருந்தது அப்படின்னா, மக்களவைத் தேர்தலில் நாங்கள் 13 தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட கூட்டணியை வச்சு அந்த ஒரு விருப்பத் தொகுதி பட்டியலை கொடுக்குறாங்க. ஆனால் கடைசியாக அவர் மட்டுமே ராமநாதபுரம் தொகுதியில் களம் காண்றாரு. அதுவும் பாஜக கூட்டணியில் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களம் காண்றாரு. களம் கண்டாலும் கூட அவருடைய தேர்தல் முடிவு அப்படின்றது ரெண்டாம் இடத்துக்கு தள்ளப்பெற்றாரு. வெறும் 30% வாக்களை தான் பெற்றாரு. இதில் வின்னிங் கேண்டிடேட் நவாஸ்கனி கிட்டத்தட்ட 45% வாக்களை பெற்றாரு. கடந்த 2014-2019 இந்த ரெண்டு தேர்தலை ஒப்பிடும்போது ஓ பன்னீர்செல்வத்துடைய ஓட் ஷேர் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக இல்லை. ஸோ கடந்த அதிமுகவுடைய ஓட் ஷேர் கடந்த காலங்களில் 10% இருந்தது, அதே 10% அந்த தொகுதியில் அப்படியே இருந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிடி விதிநகரனுக்கு என்ன கிடைச்சதோ அது கிடைச்சிருக்கு. 2014 பிஜேபி கேண்டிடேட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதையும் டிடி விதிநகரனுக்கு கிடைச்ச கேண்டிடேட் கிடைச்ச ஓட் ஷேரை தான் இப்போ வாங்கியிருக்காரு. அதிமுக ஓட் ஷேரில் பெரிய அளவுக்கு ஓபிஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகல அப்படின்றது ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய பலத்தை எந்த இடத்துலையும் நிரூபிக்கலை, அவருடைய ஒன்றிணைவோம் அப்படின்ற குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அவருடைய குரலுக்கு எந்த விதமான பாசிட்டிவ் சைனையும் கொடுக்கல அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஃபேக்ட். தொடர்ச்சியாக அதிமுக உடைய ஒருங்கிணைப்பு ஒன்றிணைவு அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வரக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்துடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் முழக்கம் குரல் அப்படி எழுப்பினாலும் கூட தொடர்ச்சியாக தன்னை பாஜகவோட அசோசியேட் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காரு. உதாரணத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியுடைய பதவியேற்பு அவருக்கு வாழ்த்து சொல்கிறாரு. அதற்கு அடுத்ததாக ஆந்திராவுடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவுக்கு அவர் நேரடியாக போகிறாரு. அங்கிருக்கக்கூடிய பாஜக தலைவர்களோட தொடர்ச்சியாக தன்னை நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. ஸோ இது எல்லாமே இருந்தாலும் கூட அவருக்கு பாஜகவில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்றது இப்போ மிக முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கு. தன்னை எந்த இடத்துலையுமே ப்ரூவ் பண்ண முடியாதன் காரணமாக அதிமுகவில் இவருடைய குரல் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி அதிமுகவோட ஓட் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20% ஓட் ஷேர், கடந்த காலங்களில் ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட அது குறைவாக இருந்தாலும் கூட இன்றைக்கி ரெண்டாவது பெரிய பார்ட்டி அப்படின்னு பார்த்தா அதிமுக தான். 1 கோடிக்கும் அதிகமான வாக்களை இந்த மக்களவைத் தேர்தலில் வென்றிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 30% ஓட்டுகளை கடக்க முடியாத ஓ பன்னீர்செல்வத்தால் அதிமுகவில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு தான் இப்போ அதிமுக தரப்பில் மிக முக்கியமான கேள்வி. ஸோ எப்படி பார்த்தாலும் ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்றது அவருடைய கடந்த கால செயல்பாடுகள் மூலமாக தொடர்ச்சியாக கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் அவர் எப்படி தன்னை வழிநடத்திக்கிறாரு, தன்னுடைய பலத்தை எங்கே நிரூபிக்க போகிறார் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி.